பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு விபூதி சாமியார் அப்படின்னு ஒருத்தர் சாமியாரை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு செய்திகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு சில புகைப்படங்களும் சமூகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. அதிமுக உடைய அஜெண்டால போரா வந்து கடவுள் எதிர்ப்புன்னு ஒரு கொள்கை கிடையாது. அப்ப பிள்ளையார போட்டீங்களோ அதோட பேசாம இருங்க. அதுக்கப்புறம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டு தரப்பையும் ஏதோ ஏமாத்துற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். உதயநிதிக்கே ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையை தான் காமிக்கிறார். இன்னும் ஒரு மெச்சூர் ஆகல நினைக்கிறேன். பகுத்தறிவு பாதையிலிருந்து விலகுகிறதா திமுக அப்படிங்கறதா டைரக்டான க்வெஸ்சன். நீங்க கேக்குற ஒரு கேள்வி கரெக்ட். ஒரு பகுத்தறிவா இருக்கிறவங்க வந்து நீங்க சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்றது வந்து ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்கேன்னு பாக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல. கொங்காரடியில எல்லாரும் தான் போய் பாக்குறாங்க. திமுக கூட தான் போய் பாக்குறாங்க. பல வன்னியர்கள் போய் வன்னியர் தலைவர்கள் பாக்குறாங்க. துரைமுருகனை கூட போய் பாக்குறாரு. பரப்புரைகளை வந்து அடிப்படையிலேருந்து எப்படி கொண்டது, திண்ணை பிரச்சாரம் பண்றதா இல்ல தெருமுனை பிரச்சாரம் பண்றதா இல்ல வந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு சார் ஒர்க் பண்றது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா சார், நீங்க வந்து அண்ணா தொட்டு கலைஞர் தொட்டு ஜெயலலிதா அம்மையார் தொட்டு அவருடைய அரசியல் வழக்கை தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர்கள் செய்யாத அரசியலா, அவர்கள் இந்த களத்துல பிரதிபலிக்காத அரசியலையா அந்த ஸ்ட்ராட்டஜி வாசம் பிரசாந்த் கிஷோர் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறீங்க? சாதாரண எளிய மக்கள் இருந்த கட்சிப்பா அப்படின்றத மாதிரி அது ஒரு கார்பரேட் கம்பெனிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களை கொண்டு போயிடுச்சு இல்லையா? அது நம்ம முதல்ல பாலத்துல பார்த்தது கான்ட்ராக்டர் கட்டின கொடி எல்லாம் யூனிஃபார்மா அழகா இருக்கு. இதுதான் கட்சிக்காரன் கட்டின கொடி. இந்த பாலத்துல குட்டையும் சிறிதும் பெருசுமா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் கட்சிக்காரன் ஆர்வத்தோடு வந்து கட்டின கொடி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கலைஞர் சொன்னாராம். அப்ப கலைஞர் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறாரு பாருங்க. தொடர்ந்து இந்த கருத்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது கூட்டணி முறிவை நோக்கி நகருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜகவுடைய ஒன்லைன் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து அவர்களுக்கு வந்து திமுகவை திமுக அணியை முறியடிக்க வேண்டியது அவங்க ஒன்லைன் அஜெண்டா. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிரியன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழகத்தின் ஆளுங்கட்சியை பற்றி பல இடங்கள் நீங்க தொடர்ந்து பேசிட்டீங்க, மத்தியில் ஆளுங்கட்சியை பத்தி பேசிட்டீங்க. இருந்தாலும் தமிழகத்தின் எதிர்கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சியான திமுகவை பற்றி ஒரு சில விஷயங்கள் சமீபத்தில் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும் விருப்பப்படுறேன். அந்த அடிப்படையில் பார்க்க போகும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு பேர்ல இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த திராவிட கட்சியில சமீபத்துல பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்களும் அவருடைய மகன் திரு கதிரானந்த் எம்பி அவர்களும் பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு விபூதி சாமியார் அப்படின்னு ஒருத்தர் சாமியாரை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு செய்திகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு சில புகைப்படங்களும் சமூகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு பாரம்பரியமான திராவிட கட்சி இப்படியும் ஒரு சைடில் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது மக்களை ஏமாற்றுகிறார்கள் திமுக அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராதா? அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏமாற்றுகிறார்கள் என்கிற அந்த பார்வை வந்து பிஜேபி மற்றும் இந்து இயக்கங்கள் வைக்கிற ஒரு பார்வையா நான் பாக்குறேன். ஆக்சுவலாக வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை விட்டு அண்ணா பிரிந்து வந்தபோது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு அவருடைய பார்வையாக இருந்தது. பார்த்தோம் பகுத்தறிவு கொள்கைகளை பரப்புறது, மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறது, அப்புறம் பெண்களோட முன்னேற்றம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, இதெல்லாம் ஒரு பிராட்பேஸ்டா ஒரு திராவிட இயக்கத்தோட ஒரு கொள்கையை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ கடவுள் எதிர்ப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோரா வந்து அவங்களோட இதில் இல்லை. திமுகவுடைய அஜெண்டாவில் கோரா வந்து கடவுள் எதிர்ப்புன்ற ஒரு கொள்கை கிடையாது. ஆனால் எங்கே அந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறோன்ற பேரில் அவர்கள் பேசுகிற சில விஷயங்கள் இந்து சமயத்தினரின் மனதை சமயத்தினரின் மனதை புண்படுத்துவது போல இருக்கிறது என்பது பல காலகட்டங்களாக குறிப்பாக கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்தபோது பலமுறை இது நடந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். அதனாலேயே அது இந்து சமயத்துக்கு எதிரான மூட நம்பிக்கை ஒழிக்கிற சில விஷயங்களை பேசும்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருந்ததுனால பொதுவான ஒரு பார்வை என்ன இருக்குன்னா, திராவிட கழகத்தின் கொள்கையான கடவுள் எதிர்ப்பு என்பது திமுகவோட கொள்கையாக கூட இருக்கு, அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. பட் அதுதான் இப்போ நடந்துருக்கே தவிர அந்த அடிப்படையில் தான் உங்கள் கேள்வியும் அமையிறத நான் பார்க்குறேன். பட் திமுகவுடைய அடிப்படை கொள்கை சமீபத்தில்
அந்த கருப்பர் கூட்டம் போன்ற விஷயங்கள்லாம் வந்தபோது சொல்லப்பட்ட, அவர்கள் சார்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த கடவுளுக்கும் எதிரானவர்கள் அல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் எங்கள் கொள்கைன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் இருக்கிற ஒரு ஸ்டாண்டு. ஆனா அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் மூடநம்பிக்கை எதிர்க்கிற மாதிரி, பகுத்தறிவை வளர்க்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க பேசும்போது, அது இந்து மதத்தினர் காலம் காலமாக கடைபிடித்து வரும் சில நம்பிக்கைகளை எதிர்க்கிற மாதிரி இருக்கிறதுனால, விமர்சிக்கிற மாதிரி இருக்கிறதுனால, கடவுளை எதிர்த்தும் வந்து திமுக இருக்குன்ற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியறத நம்ம பாக்குறோம். அதுதான் சின்ன ஒரு கேள்வி இருக்கு சார், குறுக்கிட்டு மன்னிக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆர் ராஜா இருக்காரு சார். ஆர் ராஜா திராவிட இயக்கத்திலிருந்து அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனை இணைத்துக் கொண்டவர் சார். அவர் பேசக்கூடிய அந்த கடவுள் மறுப்பு கொள்கை, அவர் பேசக்கூடிய சமூக நீதியை கூட கட்சியின் தலைமையில் இருக்கிறவங்க பேசுறது இல்லை. உதாரணத்திற்கு, கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவுல பிள்ளையாரோட படத்தை போடுறாரு. அதன் பிறகு பிள்ளையாரை வந்து நான் கும்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு குழப்பமான சூழலை, குழப்பமான ஒரு மனநிலையை எதற்காக உருவாக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு இயல்பான ஒரு கேள்வி எழுத்தனை செய்யும். பிஜேபியும் விட்டுருவோம், வலதுசாரிதனையால விட்டுருவோம், காமன் மேனே கேட்க தானே செய்வான், ஏன் நீங்க இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்னு. இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி வந்து திமுக இருக்கிற உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களே வந்து ராஜா மாதிரி பேசுறது இல்லை அப்படின்ட்டு. ராஜாலாம் திராவிடர் கழகத்துல இருந்தார், அதே மாதிரி பொன்முடியெல்லாம் கூட திராவிடர் கழகத்திலேருந்து வந்தவங்க தான். பட் ஆனால் ஏன் திமுகவே திராவிடர் கழகத்திலேருந்து வந்தது தானே. அதனால வந்து அந்த வரும்பொழுது அவங்க வந்து சில வாக்கு வங்கிகள் நீங்க எல்லா மக்களையும் அரவணைச்சு கொண்டு போக வேண்டிய நிலையில, வாக்கு வங்கியில நீங்க நோக்கி போகிற ஒரு கட்சி வந்து அனைவரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படையில அண்ணா வந்து சில தளர்வுகளை சொன்னார். சில வந்து அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணார் அவர் கொள்கையை. அது வந்து வாக்கு வங்கிக்காக ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். ஆனா திராவிடர் கழகத்தின் கொள்கையை சில பேர் ராஜா மாதிரி போனவர்கள் சில பேர் பேசுவாங்க, பட் நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க பல கட்டங்களில் பேசுவாங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, பிஜேபியிலேயே ராஜா மாதிரியோ ராஜா மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் பேச மாட்டார், அவ்வளவு தீவிரமா பேச மாட்டார். வேறு பலர் தீவிரமா பேசுற மாதிரி வந்து பி ராதாகிருஷ்ணன் பேச மாட்டார். அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கு, அந்த பாணியில போவாங்க. அப்போ ராஜா வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவ கொள்கையை பத்தி ரொம்ப தீவிரமா பேசுவார். அதே பிஜேபியில கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிறவங்க கொஞ்சம் பாலிஷ்டா அதை பேசுவாங்க. அது மாதிரி இருக்கிறத எல்லா கட்சியிலையும் நம்ம பாக்குறோம். நம்ம அதனால வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா, திமுக இப்ப நீங்க சொல்ற உதயநிதி அடிப்படையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, திமுக வந்து அந்த கொள்கையை டைல்யூட் பண்ணிட்டாங்க. அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் இருக்காங்க. ஆனால் இந்த குழப்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குழப்பம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு தனி மனிதனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது அவரோட சொந்த விஷயம். ஸ்டாலினோட ஒய்ஃப் கோவிலுக்கு போறாங்கிறது அவரோட சொந்த விஷயம். ராஜா வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்றது அவர் சொந்த விஷயம். அதே மாதிரி உதயநிதிக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்றது அவர் சொந்த விஷயம். ஆனால் எங்க அங்க பிரச்சனை வருதுன்னா, நீங்க கேட்டபோது அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர் என்னுடைய பெண்ணுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக ஒரு பிள்ளையார் படத்தை வந்து ட்விட்டர்ல போடுறதும் அதுல கூட தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கும் என்னோட மனைவிக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது, என்னுடைய பெண் விரும்பினதை தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்றதுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கொள்கை அடிப்படையில இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, இளைஞர் அணி செயலராக இருக்கீங்க, ஏற்கனவே கருப்பர் கூட்டம் போன்ற விஷயங்கள்ல உங்களை நோக்கி ஒரு தத்துவார்த்த அடிப்படையில பல கேள்விகள்லாம் வைக்கப்படுறதை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்க இது மாதிரி குழம்பி போய் இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் போட்டீங்கன்னா, நிச்சயமா அது வந்து மேலும் வந்து பல குழப்பத்தை உருவாக்கி உங்க மேல வந்து ஒரு சந்தேகத்தை தான் உருவாக்கும். ஒன்று, நீங்கள் பிள்ளையாரையும் போடாதீங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு எதையும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ பிள்ளையார போட்டிங்களோ அதோட பேசாமல் இருங்க. அதுக்கப்புறம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ரெண்டு தரப்பையும் ஏதோ ஏமாத்துற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். உதயநிதிக்கே ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையை தான் காமிக்கிறார். இன்னும் ஒரு மெச்சூர் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதான் பொதுவாகவே நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இருக்கிற சூழலில் இப்போ எஸ்பெஷலி பிஜேபி வந்து உங்களை நோக்கி வைக்கிற பல கேள்விகள், அதை இந்துத்துவா அந்த அஜெண்டாவை வச்சு அவங்க செயல்படுற ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது, அவர்கள் திமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகளை இறங்கி இருக்க நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் திமுக வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ உதயநிதி போன்றவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது அது வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி பல கடுமையான விமர்சனங்களையும் உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ உதயநிதி அதுக்கான வாய்ப்பை தொடர்ந்து திமுக கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல சார். இப்போ உதயநிதி செஞ்சாரு, அதன் பிறகு இப்போ வந்து ஒரு சாமியார போய் ஒரு பார்த்துட்டு வராரு. அந்த சாமியாரோட நடவடிக்கை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னா அது நடந்துருச்சு, ஐயா உங்களுடைய வாக்கின் மூலமாகத்தான் என் மகனுக்கு எம்பி சீட்டும் எனக்கு பொதுச்செயலாளர் பதவியும் கிடைச்சிருக்குன்னு அவர் சொன்னதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. அப்படின்னா இவரும் வந்து அதே போல இருக்கிறாரு அப்படின்னா, திமுக எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு மனநிலை வந்துடும்ல. இல்ல, அதாவது மறுபடியும் பாத்தீங்கன்னா, இப்போ கலைஞர் காலத்திலேயே பாத்தீங்கன்னா, கலைஞரே வந்து சாய்பாபா அவர் வீட்லயே சந்திச்சார்.
கலைஞரை வந்து சாய்பாபா அவர் வீட்டிலேயே சந்திச்சார். அதனாலேயே வந்து எல்லா கொள்கைகளும் வந்து சாய்பாபாவோட எல்லா கொள்கைகளையும் கலைஞர் ஏத்துன்றதை நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சி ஜெயேந்திரரை வந்து ஜெயலலிதா அவர்கள் கைது செய்த போது ஜெயிலில் வந்து அவர் வந்து ஒழுங்கா நடத்தப்படணும்னு கலைஞர் முயற்சி எடுத்ததை நம்ம பார்த்தோம். சமீப காலமாக ஒரு ஜெயில் அதிகாரியை வந்து சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தனி மனிதர் மேல ஒரு வச்சிருக்கிற நம்பிக்கை காரணமா இருக்கலாம். அதே மாதிரி துரைமுருகனுக்கு அந்த விபூதி சாமியார் மேல ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அதனால அவர் போயிருக்கலாம். அது நீங்க வந்து நீங்க கேட்கிற ஒரு கேள்வி கரெக்ட். ஒரு பகுத்தறிவா இருக்கிறவங்க வந்து நீங்க சொன்னது நடந்துருதுன்னு சொல்றது வந்து அது ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவரோட அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில நம்ம குறுக்கிட முடியாது. நான் பொதுவா சொல்ல வர்றது என்னன்னா, உங்க நம்பிக்கையில யாரும் குறுக்கிடல, நீங்க பகுத்தறிவு மேல உள்ள நம்பிக்கையை நீங்க வச்சுக்கோங்க. கடவுள் ஒத்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த கொள்கையை நீங்க வச்சுக்கோங்க. பிள்ளையாரையும் உடைக்காதீங்க, பிள்ளையாருக்கு தேங்காயம் உடைக்காதீங்க. அதே சமயத்துல மற்ற நம்பிக்கையுள்ள மற்றவருடைய நம்பிக்கையை விமர்சனம் பண்ற மாதிரி நீங்க எதுவும் செய்யாதீங்க. அதே மாதிரி உங்க நடத்தைகள்ல நீங்க குழப்பமா நடந்துக்காதீங்க. அதுதான் நான் அடிப்படையா சொல்ல விரும்புகிற விஷயம். சரி சார், அப்போ இந்த கேள்வியை தான் டைரக்டா வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பகுத்தறிவு பாதையிலிருந்து விலகுகிறதா திமுக அப்படிங்கறதா டைரக்டான க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் ஜெர்னலிஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மை அது திமுக பகுத்தறிவு பாதையிலிருந்து விலகிறதா நான் சொல்ல, திமுக வந்து கடவுள் மேல இருக்கிற அந்த கடவுள் எதிர்ப்பு நிலைன்ற அந்த அந்த பாதையிலிருந்து திமுக எப்போ விலகிடுது அப்படிதான் நம்ம பார்க்கணும். கடவுள் எதிர்ப்பு நிலை, இது வந்து ஒரு தனி மனிதர், ஒரு சித்தரா இருக்கலாம், ஒரு பெரிய அவதார புருஷரா இருக்கலாம், அவரை பார்ப்பது என்பது அவரிடம் பேசுவது என்பது. இப்ப பங்காரடிக்கிறார் நிறைய பேர் பாக்குறாங்களே, பங்காரடிக்கிறார எல்லாரும் தான் போய் பாக்குறாங்க. திமுக கூட தான் போய் பாக்குறாங்க, பல வன்னியர்கள் போய் வன்னியர் தலைவர்கள் பாக்குறாங்க, துரைமுருகனை கூட போய் பாக்குறாரு. பங்காரடிகளார் ஒரு ஒரு அவர் ஒரு செட்டுக்கு தலைவரா இருக்காரு, அவர் ஒரு மனத்தோட தலைவரா இருக்காரு, அவர் அவரை போய் பாக்குறாங்களே. அவரை பாக்குறதுக்கு விபூதி சாமியாருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதான் நினைக்கல. ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் மேல உள்ள மரியாதை காரணமாக போய் அவரை போய் பாக்குறாங்க. ஸோ கடவுள் எதிர்ப்புன்றது வேறு, இந்த மாதிரி ஒரு தனி மனிதரை ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரியவரை தனிப்பட்ட மரியாதையுடன் கொண்டு சந்திப்பது என்பது வேறு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யாரோட மனதையும் யாரும் புண்படுத்தக்கூடாதுன்றதான் அடிப்படையான விஷயம். இதை திமுகவில் இருக்கிற எல்லாரும் கடைபிடிக்கணும்ன்றதான் பொதுவான எதிர்பார்ப்பு. சார், இப்போ சமயத்துல இன்னொரு செய்தியும் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்தி நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆடு காதல எட்டி இருக்கும். பிரசாந்த் கிஷோர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சில விஷயங்களுக்காக, தேர்தல் யுக்திக்காக அமைக்கப்பட்ட ஒரு தந்திரசாலியாக சமூகத்துல பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரசாந்த் கிஷோருக்கும் திமுகவிற்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் வந்து முடிவை எட்டி விட்டது, அவர் வந்து முழுமையா தன்னுடைய பணிகளை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுகவில பிரசாந்த் கிஷோருக்கும் இடையில அப்படிங்கறத சொல்ல முடியுமா சார்? அதாவது சார், இப்போ ஒரு அரசியல் கட்சியில முன்பு மாதிரிலாம் வந்து தொண்டர்கள் ஒரு கமிட்டட் கேடர்ஸ்லாம் இல்லை. இப்போ ஈவன் ஒரு கொடியை கட்டுறதுல கூட கான்ட்ராக்ட் கொடுத்ததான் நம்ம பார்க்குறோம். நம்ம அரசியல் கட்சியில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. மிதி மாதிரி ரெகுலராக கமிட்டடாக ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் இல்லை. ஸோ பார்ட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க கண்டிப்பாக தேவை, ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யுக்திகளெலாம் வைக்கிறதுக்கு ஆளுங்க தேவை. மாறி வர காலத்தில் வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் வந்து கணினி போன்ற விஷயங்கள் வந்த பிறகு அந்த அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை பயன்படுத்தி பல புள்ளி உறவுகளை கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம், அதை வச்சு ஒர்க் பண்ண வேண்டிய அந்த டேட்டாக்களை வச்சு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் வந்து இந்தியாவில் பல கட்சிகள் பாஜக உட்பட எல்லாருமே பிரசாந்த் கிஷோர் எங்கேஜ் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்ற அந்த யுக்திகளை வகுப்பவர்களுக்கான தேவைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு நவீன ஒரு டேட்டாக்களோட ஒரு நவீன உத்திகளை வகுக்கிறதுன்றது இன்னைக்கு தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா சமூக வலைத்தளங்கள் வந்து பரப்புரை செய்கிறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால, ஒரு கம்யூனிகேட்டராக இருக்கிறதுனால பல விதமான யுக்திகளை வகுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் பல கட்சிகள் எப்படி பிரசாந்த் கிஷோரை எங்கேஜ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் திமுகவை எங்கேஜ் பண்ணியிருக்கலாம். அதனால அவருடைய கான்ட்ராக்ட் எந்த அளவு கான்ட்ராக்ட் போட்டாங்க, தேர்தல் முடிவுகளையும் கான்ட்ராக்ட் போட்டாங்களா, இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு அடிப்படையான டேட்டாக்கள் எடுத்து அதை கொடுத்த பிறகு சரி நீங்களுக்கு எங்க நிலைமையை சொல்லுங்க, கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷன் சொல்லுங்க, நாங்கள் எங்கே பலவீனமாக இருக்கோம் எங்கே பலமாக இருக்கோம் அதை சொல்லுங்க, அந்த அளவோட வந்து டேட்டாவை வாங்கிட்டு அவரை வந்து விடுவிச்சுட்டாங்களான்ற விஷயங்களும் அந்த கான்ட்ராக்ட் போட்டவங்களுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் உள்ள ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டை நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணும்பொழுது இது வந்து வெறும் இந்த டேட்டா கலெக்ஷனோட முடிஞ்சிட ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி நினைக்கல. ஏன்னா இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் போடுறது, தலைவர்களோட தலைவரோட பிரச்சாரம், தலைவர் எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வகுத்து பிரச்சாரம் பண்ணார், போன வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே போன்ற விஷயங்களை வச்சு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணதை பார்த்தோம். அதே மாதிரி தேர்தல் அறிக்கைகள், அதே மாதிரி எதிர்க்க இருக்கிற அணி என்ன மாதிரி பலம் பெற்றிருக்கு, அந்த எதிரில் இருக்கிற அணி எப்படி வந்து பலவீனப்படுத்துறது, நம்ம கிட்ட இருக்கிற அணியை எப்படி பலப்படுத்துறது, எந்த ஜாதிகளுக்கு நம்ம அதிகமாக ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கறது, எந்த பகுதியில் தமிழ்நாட்டில் நம்ம வீக்காக இருக்கோம், எந்த பகுதியில் எந்த மாதிரி கேண்டிடேட் போடணும், ஸோ இந்த மாதிரியான பரப்புரைகளை எப்படி பண்ணுறது, பரப்புரைகளை வந்து அடிப்படையிலேருந்து எப்படி கொண்டது, திண்ணை பிரச்சாரம் பண்ணுறதா இல்லை தெருமுனை பிரச்சாரம் பண்ணுறதா,
இல்ல வந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு சார் ஒர்க் பண்றதுல. சார் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா சார், நீங்க வந்து அண்ணா தொட்டு கலைஞர் தொட்டு ஜெயலலிதா அம்மையார் தொட்டு அவருடைய அரசியல் வழக்கை தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவர்கள் செய்யாத அரசியலா, அவர்கள் இந்த களத்துல பிரதிபலிக்காத அரசியலையா அந்த ஸ்ட்ராட்டஜி வாசர் பிரசாத் கிஷோர் சொல்லிடுவார்னு நினைக்கிறீங்க சார்? 1950ல இருந்தே வந்து ஜனசங்க காலத்துல இருந்தே பிஜேபி இருக்கு, 1949ல திமுக தொடங்கிட்டு பிஜேபி 50ல இருந்து இருக்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் 2014 எங்கேஜ் பண்ணதை விட்டாங்களா? பிரசாந்த் கிஷோர் 2014 பிரச்சாரம் எந்தெந்த ஜாதிகளுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் எப்படி மக்களை போய் அணுகிறதெல்லாம் கட்சி தானே சார் செய்யணும். கட்சியில ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை வச்சுதான் சார் திமுக செய்யணும். இதுக்கு ஒரு ஸ்டாட்டஸ்ட் ஒரு தனியா தேவையான நான் கேட்கறேன், இதுக்கு எதுக்கு ஒரு யுக்தியாளர் தேவை? இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில் இருக்கிற உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற கட்சி திமுக தான், பாஜக தான், அவங்கேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கணும். திமுக ஒரு காலத்துல வந்து சார், திமுக ஒரு காலத்துல ஒரு தொண்டர் வந்து டீயை குடிச்சிட்டு போஸ்டர் ஓட்டிலாம் தெருத்துருவா போய் சூர பிரச்சாரம் எழுதினா சார், அதெல்லாம் திமுக இருந்தது. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு வந்து இந்த காலத்துக்கு தேவையா இருக்கு, நவீன விஞ்ஞான உலகத்தின் வளர்ச்சியை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால வந்து எல்லா கட்சிகளும் இந்த ஸ்ட்ராட்டஜி அதிமுக சுனியல் இருக்கு எங்கேஜ் பண்ணிருக்காங்க, அவர் ஏற்கனவே திமுக இருந்து போனவர் தானே, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒர்க் பண்ணவர் தானே, அவரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிட்டு அப்ப சுனியலோட பங்களிப்பு அதுல ஓரளவு இருந்திருக்கும் இல்லையா? தேவை, இதெல்லாம் வந்து காலத்தின் தேவை. நீங்க எவ்வளவு பெரிய 1.5 கோடி தொண்டர்களோ 2 கோடி தொண்டர்களோ உங்களுக்கு இருந்தா கூட அது வந்து காலத்தின் தேவையா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதனாலதான் சொல்றேன் நான், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா திமுக எங்கேஜ் பண்ணதுல ஒரு தவறும் கிடையாது. அது வந்து இன்னைக்கு வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி டேட்டா அடிப்படையில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வெறும் டேட்டா கலெக்ஷன் மட்டுமே தேர்தல் யுக்தி கிடையாது, நான் பல விஷயம் சொன்னேன். தலைவரோட பிரச்சாரம், தலைவர்களோட பிரச்சாரம் எந்த பகுதியில் வீக்கா இருக்கும், தேர்தல் அறிக்கையை எப்படி கொண்டு போறது, அப்புறம் வந்து எந்தெந்த ஜாதிகள் எந்த பகுதியில் இருக்கு, எந்தெந்த கேண்டிடேட்டை போட்டால் எப்படி வந்து வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, எது எதிர்க்க எதிர்கூட்டணி எப்படி பலமா இருக்கு, எதிர்கூட்டணி எவ்வளவு வீக்கா இருக்கு, எதிர்கூட்டணி எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு சார். திமுக இருக்கிற மேல்மட்டத்தில் இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, தேர்தல் சமயத்துல அவர்களுக்கு வேறு பல வேலைகள் இருக்கும். ஒரு டவுட் சார், இப்போ உங்களை போன்ற மூத்த ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, உங்களை போன்ற மூத்த ஊடகவியலாளர் கூட அழைத்து ஒரு கன்சல்டேஷன், ஒரு எப்படி நம்ம இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் பண்றோமோ அந்த மாதிரி என்ன மாதிரியான கலைநிலவரங்கள் இருக்கு அப்படின்னு கூட பேசலாமே. ஒரு ஆளை நியமிச்சு ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிறது அந்த கட்சியின் மீதான பிம்பத்தையும் உடைக்கிறது இல்லையா? சாதாரண எளிய மக்கள் இருந்த கட்சிப்பா அப்படின்றத மாதிரி அது ஒரு கார்பரேட் கம்பெனிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களை கொண்டு போயிடுச்சு இல்லையா? அது இல்ல, இது வந்து அப்படி கார்பரேட் கம்பெனின்ற அந்த லெவல்ல நீங்க போக கூடாது சார். ஆக்சுவலா வந்து அந்த லெவல்ல வந்து ஏன்னா நான் சொல்றேன் இல்லையா, ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தை பயன்படுத்திக்கிறவங்க தான் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, வேற ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அலுவலகமா இருந்தாலும் சரி, நீங்க விஞ்ஞான முன்னேற்றத்தை பயன்படுத்திக்கணும். நீங்க அதாவது ஒரு கட்டத்துல வந்து திமுக வந்து நல்ல தொண்டர்கள்லாம் இருந்தாங்க, நான் சொன்ன மாதிரி டீ குடிச்சிட்டு கொடி கட்டின தொண்டர்கள்லாம் இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன், அவர் ஆர் ஆசா சொன்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அவர் சொன்ன விஷயம் தான் அது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவர் கலைஞர் அவரோட கார்ல போயிருக்காரு, வேலூர் போறாங்க. கார்ல போகும்போது ஒரு பாலத்துல வந்து சென்னை கோட்டின ஒரு பாலத்துல கொடி வரிசையா கட்டியிருக்கு திமுக கொடி. அப்ப ஆராசா சொல்றாரு, எவ்வளவு அழகா கொடி கட்டியிருக்காங்க பாருங்க, அழகா காத்துல பறக்குதுன்னு. கலைஞர் அதை கேட்டு ரியாக்ட் பண்ணாதே இருந்தாராம். கொஞ்ச தூரம் போறோம்னா இன்னொரு பாலம் வந்தது, அதுலயும் கொடிகள் கட்டியிருந்தது. அதுல வந்து ஒரு கொடி உயரம் கம்மியா இருந்தது, ஒரு கொடி உயரம் அதிகமா இருந்தது, ஒரு கொடி சின்னதா இருந்தது, ஒரு கொடி பெருசா இருந்தது. அப்படிப்பட்ட கொடிகள் அந்த பாலத்துல கட்டப்பட்டிருந்தது. உடனே வந்து கலைஞர் கேட்டார ராஜாட்ட, ராஜா இந்த பாலத்தை பாத்தியா அப்படின்னு, இந்த கொடிகள் எல்லாம் பாத்தியான்னு கேட்டா, பார்த்தேன் ஐயா அப்படின்னாராம். என்ன வித்தியாசம் எடுத்துக்கும் அப்படின்னாராம். அவர் ஒண்ணுமே தெரியல அப்படின்னாராம். நம்ம முதல்ல பாலத்துல பார்த்தது கான்ட்ராக்ட் காரன் கட்டின கொடி, எல்லாம் யூனிஃபார்மா அழகா இருக்கு. இதுதான் கட்சிக்காரன் கட்டின கொடி, இந்த பாலத்துல குட்டையும் சிறிதும் பெருசுமா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கட்சிக்காரன் ஆர்வத்தோடு வந்து கட்டின கொடி, இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கலைஞர் சொன்னாராம். அப்போ கலைஞர் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்த கூர்ந்து கவனிக்கிறாரு பாருங்க, சின்ன விஷயத்த கூட. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான கலைஞர் இருந்துட்டு போன திமுகல இந்த இப்ப இந்த காலகட்டத்துல அதே மாதிரியான தொண்டர்கள் இன்னும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர்களுக்கான பணின்றது வந்து இப்ப வந்து வேறு பல திசைகள்ல போயிடுது. அவர்கள் முழு நேரம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இருப்பாங்க, அவர்கள் தொழில் ரீதியா பல விதமான எங்கேஜ் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு யுக்தியா வகுத்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றது கட்சிக்காரன் தான் எக்ஸிக்யூட் பண்றான். யுக்தியை வகுக்கிறது தான் வந்து பிரசாந்த் கிஷோரா இருப்பாரு, அதை எக்ஸிக்யூட் பண்றது யாரு? அதை எக்ஸிக்யூட் பண்றது கட்சிக்காரன் தானே பண்றான். அதனால யோசனைகள் எந்த பகுதியில இருந்து வந்தாலும் அதை வந்து ஏத்துக்கணும். அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னைக்கும் கட்சியில தொண்டர்கள் இருக்காங்க, அந்த 1.5 கோடி தொண்டர்களை வச்சுதான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, இல்ல அந்த தலைவர்கள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அதுல எந்த தவறும் இருக்குன்னு எனக்கு தெரியல சார். சார் இப்ப தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் 8 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு அப்படின்னும் போது, தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோரோட ஒப்பந்தம் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா
ஒப்பந்தம் பற்றி உங்களுக்கு முழுமையான தகவல்கள் நம்ம கையெழுக்கல வரலாறு கூட, உண்மையிலேயே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுன்னா தேர்தலுக்கு பிறகு கூட நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதானே? இல்லை, நான் சொன்ன மாதிரி வெறும் இந்த டேட்டா எடுக்கிறது, பூத் வைஸா என்ன விஷயம், தொகுதியில் ஒன்றியத்தில் என்ன இருக்கு, தொகுதியில் என்ன இருக்கு, வீக்னஸ் செய்து அதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல், நான் ஃபர்தராக வேற பல விஷயங்கள் சொன்னேன்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு என்னென்ன வேலை இருக்கு, தலைவர்கள் பிரச்சாரம் எப்படிப்பட்ட பிரச்சாரம் தவிர்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பண்ணி கொடுத்து தேர்தல் முடிகிறவரையும் அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறதா வந்து நார்மலாக இருக்கிற ஒரு நடைமுறையாக இருக்க முடியும். நடுவில் வந்து இடைப்பட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகலாம் வச்சுட்டு போக மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்ச வரையும் அல்லது இப்படி தான் இருக்கணும்னா வந்து அவரோட கான்ட்ராக்ட் தொடர்ந்து இருக்கும், அது தேர்தல் முடியற வரையும் இருக்கும் தான் என்னோட அபிப்பிராயம். சார், இறுதியா ஒரு கேள்வி, சமீபத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இடையில ஒரு சில கசப்பான விஷயங்கள் பகிரப்படுவது, கூட்டணி குறித்தான முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில காவிக்கொடி பறக்கும் அப்படின்னு பாஜகவை சார்ந்தவர்கள் சொன்னதற்கு தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய செஞ்சாஜ் கோட்டையில காவி கொடியெல்லாம் பறக்காது, தேசிய கொடி தான் பறக்கும் அப்படிங்கிறாரு. வெளிப்படையாக சொல்வதற்கு அச்சப்படுகிறாரா, அல்லது அவர் சொன்ன மறுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜக வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில காவி கொடி பறக்கும் என்று சொன்னது வந்து லிட்டரலா நம்ம அப்படியே ஏதோ செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில காவி கொடி பறக்கும் எடுத்துக்கூடாது, அங்க எப்போதுமே தேசிய கொடிதான் பறக்கும், அந்த விஷயத்தான் உதயகுமார் சொன்னார். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக உதயகுமார்கிட்ட நம்ம அந்த பதிலை மட்டும் எதிர்பார்க்க முடியாது, அதுக்கு அடுத்த கட்ட பதில் ஒன்று இருக்கு. எப்படி முந்தானியத்து வந்து ராமநாதபுரத்தில் பேசும்போது என்ன சொன்னார் முதல்வர், அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நேற்று உதயகுமார் பேசும்போது உங்க காவிக்கொடி பறக்காதுங்க, தேசிய கொடி தான் பறக்கும், நீங்க நினைக்கிறபடி பாஜக இங்கே ஆட்சிக்கு வரும் அர்த்தத்தில் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிமுக தான் ஆட்சியில் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை வந்து உதயகுமார் சேர்ந்து பதிவு பண்ணியிருந்தார்னா அவர் வந்து உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி, பாஜகவுக்கு வந்து ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்காருன்னு நினைக்கலாம். வெறும் தேசிய கொடி தான் பறக்கும்ன்றது வந்து அது வந்து ஒரு அடிப்படை ஒரு பிரைமரி பதில், அது ஒரு அடிப்படையான ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயம். ஸோ அவர்கிட்ட எதிர்பார்த்த பதில் இது இல்லை, உங்களுக்கு ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பே இங்கே இல்லை, இங்கே வந்து அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்து இருக்குன்ற அடுத்த கட்டமாக அவர் சொல்லியிருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டார், அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் அந்த அபிப்பிராயம். ஓகே சார், மேபி இந்த தொடர்ந்து இந்த கருத்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது கூட்டணி முறிவை நோக்கி நகருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, கூட்டணி முறிவுன்றத விட இது ஓவராலா வேற மாதிரி நான் பாக்குறேன். ஆக்சுவலா வந்து பாஜகவுடைய ஒன்லைன் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து அவர்களுக்கு வந்து திமுகவை திமுக அணியை முறியடிக்க வேண்டியது அவங்க ஒன்லைன் அஜெண்டா. அந்த திமுக அணியை முறியடிக்கிறதுக்கான பலவிதமான ஸ்ட்ராட்டஜியில அவங்க இறங்கியிருக்காங்க. நம்ம இதை பேச போறோம்னா இப்ப சசிகலா, டிடிவி, அதிமுக, சிஎம் கேண்டிடேட் எல்லாமே நம்ம பேச வேண்டியிருக்கும், அது இன்னொரு விஷயமா போயிடும். அது ஆக்சுவலா அவர்கள் அப்படி போகும்போது அந்த ஒன்லைன் அஜெண்டாவுக்கு போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டிய நிலையில அவங்க இருக்காங்க. அதிமுகவோட சேர்ந்து அவங்க கூட்டணி அமைப்பாங்களா, இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அதிமுகவோட நம்ம கூட்டணி அமைச்சா அதிமுகவுக்கு சிறுபான்மை ஒரு ஓட்டு கிடைக்காதுன்னு கொஞ்சம் விலையிருந்து நீங்க வலிமையா கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு அதுக்கான ஏற்பாடுகளை மட்டும் செய்வாங்களான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியில ஒர்க் பண்றாங்க, அதுல சேர்ந்துதான் முடிவு சேர்ந்துதான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல சேராமையே விலையிலிருந்து அதிமுகவை மட்டும் வலிமைப்படுத்தி விட்டுவாங்களான்றத தேர்தல் நெருங்க நெருங்குதான் நம்ம சொல்ல முடியும். அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை வகுக்கிறதுல பாஜக பிஸியா இருக்காங்க. நிச்சயமா சார், பல விதமான புடகமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. தேர்தல் நெருங்கும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள் வெளியில வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் என்னுடைய அழைப்பினை ஏற்று இணையத்தின் வாயிலாக பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.